இப்போ ரீசன்ட் டைம்ல சோஷியல் மீடியா போனாலே ஒருத்தரோட ஃபேஸ் மட்டும் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டு இருக்கு சார், வந்த வரைக்கும் இருந்தாங்க. யாரா அவன் கிருக்கு, நான் தள்ளி விட்டுருவேன். ஆனா மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இது மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்கு உருவாகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான், அது ஒரு இயற்கை தான். ஆனா என்னதான் ஒரு கிறுக்கு குறிச்சிருந்தாலும் அவன் என்ன கிறுக்கு பண்றான்னு பாக்கணும்ல, அதனால தாங்க ஓபன் பண்ணி பார்த்தேன். பொன் சக்தி மாறி மகமாய் ஏர்கொண்டா அதிபர் சக்தி. இவ்வளவு நல்லா டிக்டாக் ரீல்ஸ் வீடியோ போட்டுருந்தவரு திடீர்னு அகோரின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்காரு. போன தடவை வரும்போது ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுக்க ஆள் இல்ல, இப்ப எப்படி இவ்வளவு கூட்டம்? அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ இந்த ரீல்ஸ் கான்செப்டுக்கு தான் ஏதோ அகோரி மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்காரு போல, கொஞ்ச நாள்ல அதெல்லாம் கழிச்சு போட்டுட்டு வேற கான்செப்ட்ல வீடியோ பண்ணுவான்னு நினைச்சா அதையே தன்னோட லைஃப் ஸ்டைலா மாத்திட்டாரு. ரீல்ஸ் பண்ண பொருள் கிடைக்காது சார், அகோரியாவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அகோரியா இருக்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அவர் வாழட்டும். அவர் என்னென்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அகோரி நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. திடீர்னு நம்ம தான் ஓவரா பேசி நமக்கு ஏதாவது செஞ்சிட போறாரு. பாத்துரா, கோவத்துல இருந்தாலும் தண்ணி தெளிச்சு உன நாய குரங்கா மாத்திர போறாரு. இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். அதான் பயப்படுறீங்களே, அதான் பயப்படுறீங்களே. லைட்டா கொஞ்சம் பயமா தானே இருக்கு பேசுறதுக்கும். இவன் பிராட்ரா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுறேன்? நான் செய்வன வைப்பேன், மாறுபாடு வைப்பேன், பிள்ளி வைப்பேன், சொல்லி வைப்பேன், கண்டிச்சு வைப்பேன், எல்லாத்தையும் வைப்பேன். அதானே, ஏமாற மக்கள் இருக்க வரைக்கும் நீங்க என்ன வேணா வைக்கலாம், தூக்கி வாயில உடம்பு சரியில்லா கூட டாக்டர் கிட்ட போறத விட இது மாதிரி ஆட்கள்கிட்ட போறதுதான் நிறைய பேர் இருக்காங்க. கிராமத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குதான் பணத்தோட வந்தோம். கால் குணமானதை பார்த்ததும் சாமியார் தட்டுல பணத்தை போட்டுட்டோம். ஒரு தப்பான வழியில வந்துட்டு கொண்டு போக பாக்குறாங்களாம். நீ மட்டும்தான் ஒரு ஆண்டி அரசனாக்க முடியும், ஒரு அரசனை ஆண்டி ஆக்க முடியும். யாருனால? அகோரிகள்னால. நீங்க ஏன்ட்ட பேசுற மாதிரி அங்க இருக்க அகோரிகள்ட்டெல்லாம் போய் பேச முடியாது. எதையுமே நீ செஞ்சே காட்ட மாட்டேன், எல்லாம் வாயால மட்டும் தான் பேசுவே தவிர ஒண்ணுத்தையாவது நீ ஒழுங்கா செஞ்சு காமிக்கிறடா. முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கான்னு கேட்டீங்க, முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு. இதெல்லாம் பேச்சு மட்டும் தானா, செய்ய மாட்டீங்களா? இதெல்லாம் செஞ்சு காட்டுங்க சார். தாடி அதிகமா வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு. இதுதானா? என்ன கேவலமா பாத்துட்டு போற? போரடிச்சு போச்சியா? போயா. இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேனே. நாம கூட வீடியோல அவங்களை பத்தி பெருமையா பேசியிருந்தோம். அரசு அண்ணா, அரசு அரசு அம்மாவா, அம்மா அரசு, என்னடா அது, எனக்கே மறந்துட்டா அவன் பேரு. என்ன என்னைய தேடுறாங்க? அன்னபூர்ணியும் ஒருத்தவங்க சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு இப்ப என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஒரு வேளை ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் தெரியல. ஏய் ஆமாண்டா, வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஏரியால இந்த ஏரியா நமக்கு செட் ஆகாதுன்னு வேற ஒரு ஏ இன்னும் ஊரை தான் ஏமாத்திட்டு இருக்காங்க போடா. காலம் கடந்து போடுறா, கால்னா வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பூசா
டேய் நீ இங்கே தங்கிட்டியா? வெயிட் லாஸ் என்ன பண்ணிருக்காங்க புள்ளிய? அட வெயிட் லாஸ் பத்தி பாத்துட்டு டேய் இப்ப சிங்கிளா தனியா வீடியோ போட்டுருக்காங்க போலடா. யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியில ஓடி இருக்கா? அப்ப என்ன வாங்க காசர்ல? அடே இல்ல இல்ல இல்ல. அதே போலதான் இப்ப புதுசா அவதாரம் எடுத்திருக்காரு இந்த அகோரி. இப்ப என்ன அரசன் ஆக்குன்னு ஆக்கிரு ஆக்கிருவோம் ஆக்கிருவோம் அரசன் ஆக்கிரு. நீ சீம் ஆகணுமா? சீம் ஆக்கிருவோம். இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைப்படுதா? நீங்க மண்ணை கொடுத்தா நான் தங்கமா மாத்தி தரேன். எப்படி இப்படி கொடுங்க, நான் இப்படி தரேன், தங்கமா மாத்திடுறேன். ஆள உள்ள சாமி வாங்க. காத்துல பறப்பாரு, தண்ணியில நடப்பாரு. இப்ப இதெல்லாம் உன்னாலே பண்ண முடியுமா? தண்ணியில நடக்க முடியுமா? பறக்க முடியும். தண்ணில நடப்பங்கறான், வானத்துல பறப்பங்கறான், ஏதாவது ஒண்ணு செஞ்சு காமிடாவா? அத பண்ண மாட்டான். தோணல, எனக்கே தோணணும். அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்க ஒரு நாள். கேட்டா என்ன சொல்றான? எதை சொல்றான்? யாருக்காக? உலகமே வந்தா நான் வந்து செஞ்சு காமிப்பேன். அவன் சரியில்லப்பா, பாத்துக்க. ஏன்னா நீ இந்த வீடியோல செஞ்சு காமிச்சா உலகமே பாப்பாங்கடா. செய்யலாம்ல. மூட நம்பிக்கை ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இந்த நம்பிக்கை ஜெயிக்க கூடாது. நாமளும் பேசாம ஒரு 1 மந்த் கோர்ஸ் இல்ல 3 மந்த் கோர்ஸ் அகோரி கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு நாமளும் அகோரி ஆயிடலாம் போல. நல்ல வருமானம் கிடைக்கும்டா. இது மாதிரி ஆட்கள்ல இருந்து மக்கள் உஷாரா இருங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த அகோரியை க்ளோஸ் பண்ணிட்டு சில ரேண்டம் வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு எல்லாத்தையும் அவர் கண்ணு வட்டிலேருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. ஆனால் நமக்கு எதையுமே நம்மளால சமாளிக்க போறடா. நானும் யோசிச்சிருக்கேன், அப்போ வந்துட்டு எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சு ஃபேமிலியை ரன் பண்ணாங்கன்னே தெரியல. ஆனால் நமக்கு இப்போ கிழியுது. ஆனால் ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேலண்ட் வேணும்டா. வாடகை செலவு, கரண்ட் பில் செலவு, பால்கார செலவு, ரேஷன் செலவு, மெடிக்கல் செலவு, ஃபோன் செலவு, மளிகை செலவு, கேஸ் செலவு. அந்த அந்த இவரில் சொல்லுவாங்கல்ல, நான்மகான குடும்ப சண்டா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். ஏய் இவனுக்கெல்லாம் போய் எதுக்கிட்ட வணக்கம் சொல்கிற? ஏய் குடும்ப சண்டா. இப்பெல்லாம் குடும்பத்தின பார்த்தாலே மரியாதை வருது. இப்படிதான் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க, எங்க போய் முடிய போதோ? சரி யாரு இவரு? ஃபர்ஸ்ட் குமார் யாரு இவரு? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. யாரு? என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? நாங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், நாங்களும் வீடியோ தான் போட்டு இருக்கோம், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கூட இருக்காங்கடா. எங்களே சரி விடையா, ஆம்பளைக்கு நாம ஏன் ஆழணும்? சரி விடு, என்ன பண்றது, வைத்தறிச்சல தான் இருக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ, நல்லா இருங்க. ராமா நன்றா, ரொம்ப நன்றா. வாங்கோ எல்லாரும், ரொம்ப இதான் இருக்கு. சரி நெக்ஸ்ட் அது பாப்போம் என்ன பண்றாங்க. அவன் என் ஃப்ரெண்டு தான் சார், அவன் அசூர். அவங்க வந்து ஜிம்முக்கு வருவாங்க, நாங்கள் ஜிம்முக்கு ஒன்றா போவோம்.
ஜிம்முக்கு ஒன்னா போகும்போது ஒரு நாள் வந்து கண்டென்ட் கிடைக்கல இவனுக்கு. உட்காந்து ஃபுல்லா தேடிட்டே இருக்கேன் என்ன கண்டென்ட் பண்ணலான்ட்டு. நான் வெயிட் தூக்கிட்டு இருக்கேன், புடிடான்னு சொல்றேன், பிடிக்கல, விட்டுட்டான். கை எனக்கு கீழே விழுந்து ஷோல்டர் வந்து இறங்கிடுச்சு, ஃபுல்லாவே வந்து கீழே விழுந்துட்டு இருக்கேன். ஹாய் ஹாய் மசூர், இந்த பாத்தீங்கன்னா அப்படின்றான் சார். இங்க பாருங்க எனக்கு இது பண்றேன், இதுவாயிடுச்சு, கையே உடஞ்சிருக்கு போன். ஓ அந்த அளவு எனக்கு இதுவாயிடுச்சு. சீரியஸ்னஸ் இல்ல சார், எதுல விளையாடணும் எதுலன்றே தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. ஆனா ஹாஸ்பிடலுக்கு நான் தான் சார் கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அதையும் வீடியோவா பண்றாங்களா சார், அதுக்கு தான் சார் பண்ண முடியும். அது ஒரு கண்டென்ட்டா இருக்கும்ல சார், வேஸ்ட் ஆகுதுல்ல டைம். இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் கூட நண்பர்களா வச்சுக்கவே கூடாது போலா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எனக்கு சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. What is the meaning sir? பத்தாயிதானா மீனிங்? நமக்கு ஏதாவது எமர்ஜென்சில இருக்கும்போது இவங்க அதையும் வீடியோ தான் எடுத்துட்டு போறாங்க, நம்மள காப்பாத்த மாட்டாங்களா அவங்க? ஆனா ஹாஸ்பிடலுக்கு நான் தான் சார் கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அதையும் வீடியோவா பண்றாங்களா சார், அதுக்கு தான் சார் பண்ண முடியும். அது ஒரு கண்டென்ட்டா இருக்கும்ல சார், வேஸ்ட் ஆகுதுல்ல டைம். இப்போ வந்துட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வீட்டு சண்டை முதற்கொண்டு வீடியோ போட்டிருக்காங்க. இருக்கா அந்த முண்டை உள்ளதான் இருக்கா? நான் வந்து இந்த குட்டிமா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது வந்து என் குட்டிமா வந்து ரொம்ப வலி அனுபவிச்சு இது பண்ணாங்க. நான் வந்து எல்லாத்தையும் பிளாக எடுத்து வச்சிருப்பேன். வாயில் நல்லா வருதுடா. ஆனால் இந்த டைமில் வந்துட்டு அவங்க வழியில் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த டைமில் அதை பார்த்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப துடி துடிச்சு போயிடுவோம். அதையும் எப்படி இவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க, சத்தியமாக எனக்கு புரியலடா. ஒருவேளை இப்படி இருக்கும் போல, நாங்கள் குழந்தை பெற்றுக்கிறதே கண்டென்ட்டுக்காக தான்டா, அதையே நாங்கள் வீடியோக்கு தாண்டா பண்ணுறோம், இதை நாங்கள் எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பண்ணுறாங்களாங்கிறதே தெரியல எனக்கு. எல்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன், பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? இவனுங்க கண்டென்ட் கண்டென்ட் நீ எந்த அளவுக்கு போவானுங்கிறதே பயமாக இருக்குடா. கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்துட்டு இருப்போம், கிடைக்கலனா எது கிடைக்குதோ அதையே நாங்கள் கண்டென்ட்டாக மாற்றுவோம். இவனுங்களாடா. இப்போ புதுசாக ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் பைக்னு ஒன்று வச்சிருப்பானுங்க, அதை வாங்குறதுக்கு வியூவர்ஸ் கிட்ட காசு கேட்குறானுங்க. ஐயா தர்மம் கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. இவனுக்கு பார்த்தா 25,000 வரைக்கும் சென்ட் பண்ணியிருக்கானுங்க. சூப்பர். அதை விட 40,000 பேர்கிட்ட ஒரு ரூபாயா கேட்டா? அதுக்கு பேர் பிச்சை. இது பேர் தான் பிச்சையா? ஏண்டா என்கிட்டயே எம்டி பிட்டி கிடையாது, நீ வாங்குறதுக்கு உனக்கு நான் காசு அனுப்பி விடணுமாடா. யாரா நீ? நீ MT-15 வாங்குறதுக்கு நான் காசு அனுப்பணும்? டேய் எப்படிலாம் கிளம்பியிருக்கானுங்க புதுசு புதுசா, ஆனாலும் காசு அனுப்பியிருக்கானுங்க பாருங்க. 25,000 வரைக்கும் உனக்கு அனுப்பியிருக்காங்களே. அதர் பீப்புள்ஸ் மணி. அடுத்தவன் பணத்தை முதலீடு பண்றது 20th century பிசினஸ் கட்டிக்காரத்தனம். சாம நாமளும் இது மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஜொமேட்டோ இந்த ஸ்விக்கியில் வந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு நார்மலான ஒரு பைக் இருந்தால் போதும் எனக்கு, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு நம்ம ஜாலியாக அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் போல. ஓசியில் தானே கிடைக்குது, போட்டு விடலாம் போலையே. சரி ஒரு 50 ரூபா போட்டு விடுறேன். போட்டு போட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாம். அம்மா இன்னைக்கு ரீல்ஸ் போட்டியா நீ? அடுத்த பிள்ளை எல்லாம் 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கு, உனக்கு அந்த 5,000 போதும், அதுக்கு மேல எல்லாம் போயிட வேண்டாம். பக்கத்து வீட்டு பையன் பாரு, காலையில மாடிக்கு போனவன் கண்டென்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், இன்னும் கீழே வரல. அவன் எவ்வளவு டெடிக்கேட்டடா வொர்க் பண்றான். சரி சொல்லு, இப்ப எந்த சாங் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சொல்லு. 4 பேரை பார்த்து காப்பி அடிச்சாவது ஒரு 2 ரீல போட்டு தொலையே. அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா அப்பா என்ன படி படி படின்னு சொல்லி உயிரை வாங்குவாங்க. நான் அப்படியே பண்றேன், உன ரீல்ஸ் தானே போட சொல்றேன். நீ 4 காசு சம்பாதிச்சு 4 பேரோட கொலாப் பண்ணி வீட்டுக்கு டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி தந்தாதானே அம்மாவுக்கும் பெருமையா இருக்கும். ஒரு ஒருத்தையும் வெளியே நான் யூடியூபர் அம்மா இன்ஃபுளுசர் அம்மா நான் அந்த பிணத்து பிணத்துறாங்க, என்னால வாய திறந்து சொல்ல முடியுமா சொல்லு. போன மாசம் 5,000 ஃபாலோவர்ஸ் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்கு. உங்க அப்பா கேக்குறாரு நேத்து போட்ட ரீல்ஸ்க்கு எவ்வளவு வியூஸ்ன்னு. 10 வியூஸ்ன்னு சொல்லவா? நிர்மலா வந்து சொல்றா அவன் பையனுக்கு ஒரே நாள்ல 10 மில்லியன் வியூஸ் போச்சான். உன்கிட்ட சொல்றதுக்கு பேசாம நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ரீல்ஸ் போட்டு போயிடலாம் போல இருக்கு. உண்மையா நடக்குதுடா அப்படிதான். இப்போ வர சின்ன சின்ன பசங்களை வந்துட்டு ரீல்ஸ்ல பண்ணு, ரீல்ஸ் நடி, இந்த வீடியோ பண்ணு, அந்த வீடியோ போட்டு டார்ச்சர் தானா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்.
அப்படி ஒரு வாழ் இல்லைன்னா அவங்க பேசுறது அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் அதை எல்லாத்தையும் வச்சு அதை ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. சம்டைம் என்ன தோணுதுன்னா அவங்க வந்துட்டு இதில் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறாங்களோ அந்த குழந்தை பண்ணுது. நிறைய குழந்தைகள் வந்துட்டு நம்ம ரீல்ஸ் பண்ணி பார்த்துருவோம், ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகி பார்த்துருப்போம், நீயும் ட்ரெண்ட் ஆகணும், படங்களை நடிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. என்னதான் பிள்ளையாச்சா, அந்த குழந்தை இப்போ தான் பேச வந்திருக்கும், அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே ரீல்ஸில் நடி, ரீல்ஸ் வீடியோ பண்ணுனா என்னடா பண்ணும். இந்த ரித்துராக்ஸ் கூட ஒரு பையன் இருப்பான், பையனா பொண்ணடா பையன் தானே, இந்த ரித்துராக்ஸில் கூட ஒரு பையன் இருக்காங்க, அந்த பையன் கூட யூடியூப்பில் சேனல்லாம் வச்சு அதுக்கப்புறம் படத்தில் கூட நடிச்சிருக்கான். ஸோ அந்த பையனை வந்து இன்ஸ்பைர் பண்ணி நீ அந்த பையன் மாதிரியே நடி, அதுமாரி நிறைய குழந்தைங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க வீடியோவில் ஆயிரத்தெட்டு பார்த்துறானுங்க, அதே மாதிரி அந்த குழந்தைங்க இருக்கும்னா எப்பறா இருக்கும். ஒருவேளை உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இருக்கு முன்னாடினா படி படின்னு சொல்லியிருந்தானுங்க, இப்போ நடி நடிங்கிறானுங்க. வித்தியாசமாக மாறிக்கிட்டு இருக்கடா இந்த உலகமே, வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கடா.